ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. அதுக்கு ஒரு சில ரீசன் இருக்கு. நான் கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஒர்க்குமே சரியாக பண்ண முடியல. பட் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நியூஸ் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பேமெண்ட் அப்டேஷன் மெத்தடு பிளஸ் பேமெண்ட் எனக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு, இந்த மந்த் எப்படி பேமெண்ட் ரிசீவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை. பிளஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே எல்லாரும், அந்த ஒர்க் வரலன்றதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ முக்கியமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ண ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் சொல்ல வருது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூரோ 27.64ன்றது இதை கார்டு தான், இந்த கச்சர் வச்சிருக்கேன் பாருங்க. இதே இது யூரோ 23.01 கட்டுது பார்த்தீங்களா. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபிள் இருக்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இந்த வீக் பேமெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் நான் எப்போ கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து வீடியோ போட்டேன் இல்லையா, வீடியோ போட்டதுலேருந்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் நான் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக் எனக்கு பேமெண்ட் பேபிளில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணேன், அதுக்கடுத்து என்னால் ஒர்க் பண்ண முடியல. உங்களுக்கு எப்போ நான் வீடியோ போட்டோம் அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறது, பட் அந்த ஒர்க்கு தான் நான் பண்ண முடியல. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் அதிகமாக ஒர்க் பண்ணனால எனக்கு மொத்தமாக வந்துடுச்சு. இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 7 மினிமம் 5 இருந்ததுன்னா உங்களுக்கு பேபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், யூரோ வேல்யூ சரிங்களா. பேபிளில் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் கேரிஃபைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீக்கும் அடுத்த வீக்கு நீங்கள் எவ்வளோ சேர்த்து பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் மொத்தமாக சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா. நிறைய பேர் பேமெண்ட் மெத்தட் கேட்டிருந்தீங்க, ஸோ அதான் சொல்கிறேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ரோஸ் 36 யூரோக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு மேம் வந்து $12 ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது 12 யூரோக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் அக்கௌண்ட் டிசபிள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு என்னோட இது என்ன அப்படின்னா, இதில் காண்டாக்ட் இருக்கு பாருங்க, அதில் போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட மெயில் ஐடி இருக்கும் சரிங்களா. அந்த மெயில் ஐடி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த டவுட்னாலும் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நான் வந்து 1 மந்த்தாக ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. டிசேபிள் ஆனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, டெர்மினேட் மட்டும்தான் ஆகக்கூடாது, மற்றபடி டிசேபிள் ஆனால் நீங்கள் திரும்ப வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அவங்களே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இருக்கு பாருங்கள், help@clickworker.com இருக்கு இல்லையா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ரவுண்டும் நம்ம ஹெல்ப் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உடனே. நீங்கள் பண்ண வந்து ஒரு 24 ஹவர்ஸில் அவங்க வந்து நமக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சைடில் அவங்க கஸ்டமருக்கு செம்மையாக சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு முக்கியமாக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத, நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, 100% நம்மளுக்கு பேமெண்ட் எப்படினாலும் கொடுத்துருவாங்க. இவங்க சைடில் எப்பயுமே வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு பேபிள் இருந்துச்சுன்னா ரிசீவ் ஆகாமல் இருந்ததே கிடையாது இது வரைக்கும். ஸோ இது நம்மளை இது ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் எடுத்துகிட்டே நீங்கள் இன்னொரு அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க சரிங்களா. அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே நம்ம அக்யூரசி சொல்லலாம், சொல்லுன்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கு நான் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் நான் வந்து கண்ட்ரி சூஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, மதர் டங்க் வந்து தமிழ் ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது லாங்குவேஜ்லாம் சூஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொன்னேன், பட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலேயுமே ஜெர்மன் செலக்ட் பண்ணினாலையும் அந்த எனக்கு ஒர்க் பாருங்க நீங்களே இந்த மாதிரி வந்திருக்கு, எனக்கு அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு வந்து வரல, பேமெண்ட் வரல, சாரி உங்களுக்கு ஒர்க் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது இன்னும் அடுத்தவங்க உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வச்சு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். அதாவது திரும்ப கிளிக் ஒர்க்கில் ஒரு அட்மின் கிரியேட் பண்ண சொல்கிறேன், அதில் ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஆள்கிட்ட பே பண்ணி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எனக்கு அப்படி தான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது, நீங்களும் பண்ணலாம். ஏன்னா அதில் தான் நிறைய ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே பாருங்க என்னென்ன ஒர்க் இருக்குது, நான் ஒரு நாள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்தது. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் அபிலிட்டி இருக்குது, பட் ஒர்க் வரல ஒர்க் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு பெரிய சொல்யூஷன்னா இந்த வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே லேக்ஸ் கணக்கில் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த தேர்ட் ஒர்க் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு கர்சரை, ஸ்பாட் த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, அதில் பாருங்கள் 4 லேக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,10,000 கிட்ட ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2,000 மினிமம் வந்து 2,000 ஒர்க் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 அந்த மாதிரி 2,000 மேலே தான் இருக்குது. பட் நான் முதல் காமிச்ச அழிக்கு இதுக்கு உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் இதனோட டாலர்ஸ் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. இதில் 2,45,000 இருக்குது, 3,33,000 ஜாப் இருக்குது, 3,50,000 இருக்குது,
சோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் 24000 13000 சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சொன்ன மாதிரி நீங்க வந்து கண்ட்ரிய மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் லாங்குவேஜ் அத கண்ட்ரினா லாங்குவேஜ் மதர் டங் வந்து நீங்க ஜெர்மன் போட்டுக்கோங்க யுகே யுஎஸ் இருக்குல இங்கிலீஷ் அத வந்து நீங்க வந்து ரீட் அண்ட் ரைட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு நீங்க பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வர்க் வரும்னு நினைக்கிறேன் சோ நானும் இது வந்து ரொம்ப நாள் ஓபன் பண்ணி பார்க்கல பட் நமக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது என்னோட ஃப்ரெண்ட் இப்பதான் சொன்னாங்க சோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தேன் பட் அதான் ரியலா போய்கிட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க 4 lakhs ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒர்க்கை மட்டும் எடுத்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா கூட உங்களுக்கு போதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhs வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து போகாது மினிமம் 1 week இருக்கும் மேக்ஸிமம் 2-3 weeks 1 month வரைக்கும் இருக்குன்றப்ப நீங்க வந்து பண்ணலாம் பட் கரெக்டாக பண்ணணும் அதுக்கு தான் கைடன்ஸ் ப்ரிவ்யூ குவாலிஃபிகேஷன் ட்ரைனிங் எல்லாம் இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நம்மளுக்கு ஸ்டாப் ஜட்ஜிங் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஓரளவு நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிரும் சப்போஸ் நீங்கள் ஒரு சில பேத்துக்கு இது வந்திருக்கு நீங்கள் ஜெர்மனில் வந்திருக்கு எப்படி பண்ணுறது தெரிலன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒர்க் போடுறேன் ஏன்னா நான் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நான் வந்து பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸு இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் நான் பண்ண முடியல பட் முடிஞ்சளவு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பார்க்கலன்னா ஸோ சாரி கண்டிப்பாக நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்செல்லாம் ரீட் பண்ணி ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் எதுக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ போய் சேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு 3000 மொதல் வீடியோ போட்டிருந்த இல்லையா டேட்டா என்ட்ரிக்கு அதேவும் 3000 வீஸ் தான் போயிருக்கு ஸோ அதுக்கு மேலே யாருக்கும் தெரியல பார்த்துக்கோங்க 3000லாம் மிஞ்சி போனால் ஒரு 500 பேர் கூட பண்ணுறாங்களான்னு தெரியல ஒர்க்கு ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே கமெண்ட் பண்ணுங்க யார் யார் எவ்வளோ இந்த வீக் பேமெண்ட் உங்களுக்கு வரப்போகுது பேயபிளில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் எந்தளவு நான் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஃபர்தராக கண்டிப்பாக நம்ம வந்து கைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நீங்களும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம போடலாம் அதர்வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்லா ஜென்வான ஜாப் இதே கண்டிப்பாக நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கிடைச்சா கண்டிப்பாக போடுறேன் டைம் இல்லை ஸோ அதனால தான் பண்ண முடியல பட் நான் எப்பயுமே நான் கண்டிப்பாக டச்சில் தான் இருப்பேன் ஸோ நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ ஓகே இதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்